பிக் பாஸ் சீசன் ஃபோரோட லான்ச்சிங் எபிசோட் இன்னைக்கு ஈவினிங் 6 PM டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. வழக்கமாக எல்லா சீசனுக்கும் அந்த பிக் பாஸ் ஹவுஸ் எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் முன்னாடி லீக் ஆகிடும். ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி எதுவும் லீக் ஆகலை. விஜய் டிவி அந்த கன்ஃபெஷன் ரூம் ஃபோட்டோவை மட்டும் இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 4 எந்த டேட்டில் முடியும்னு இன்னும் அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணலை. மோஸ்ட்லி January 10 இல்லைனா January 17 இந்த ரெண்டு டேட்டில் ஏதாச்சும் ஒரு டேட்டில் தான் ஃபைனல்ஸ் நடக்கும். பிக் பாஸ் சீசன் 1 மொத்தமாக 15 கண்டஸ்டன்ட் உள்ளே போனாங்க. 4 வைல்டு கார்டு என்ட்ரியில் உள்ளே போனாங்க, மொத்தமாக 19. சீசன் 2 16 கண்டஸ்டன்ட் உள்ளே போனாங்க. 1 கண்டஸ்டன்ட் வைல்டு கார்டு என்ட்ரியில் உள்ளே போனாங்க, மொத்தமாக 17 கண்டஸ்டன்ட். சீசன் 3 15 கண்டஸ்டன்ட் உள்ளே போனாங்க, 2 கண்டஸ்டன்ட் வைல்டு கார்டு என்ட்ரியில் உள்ளே போனாங்க, ப்ளஸ் வனிதா ரீ என்ட்ரி கொடுத்தாங்க, மொத்தமாக பார்க்கும்போது 17 கண்டஸ்டன்ட். நேற்றே லான்ச்சிங் எபிசோடோட ஷூட்டிங் நடந்துருச்சு. கண்டஸ்டண்ட்டாக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே லீக்கான கண்டஸ்டன்ட் தான் உள்ளே போவாங்க. ஆனால் ஃபைனலில் எடுத்த கொரோனா டெஸ்ட் ரிசல்ட்டு நெகட்டிவாக வந்த கண்டஸ்டன்ட் ப்ளஸ் இந்த கண்டஸ்டண்ட்டை உள்ளே போனால் நமக்கு டிஆர்பி வரும்னு விஜய் டிவி நினைக்கிற ஒரு 16 கண்டஸ்டன்ட் தான் விஜய் டிவி உள்ளே அனுப்பியிருப்பாங்க. பிக் பாஸ் தெலுங்குல 7 நாள் 10 நாள் 2 கழிச்சுலாம் வைல்டு கார்டு என்ட்ரியில் கண்டஸ்டன்ட் உள்ளே போனாங்க. அந்த மாதிரி தமிழ்லையும் நடக்க சான்சஸ் இருக்குது. சீசன் 1 சீசன் 2 டாஸ்க்லாம் கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்தாங்க. சீசன் 3 ஃபுல்லாக ஃபன் டாஸ்க் தான் 95% கொடுத்தாங்க, ப்ளஸ் அதோட லவ் ட்ராக்கும் போச்சு. ஆனால் இந்த சீசனில் டாஸ்க்லாம் செம கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ப்ளஸ் இந்த சீசனில் நிறையா ஓப்பன் நாமினேஷன் செல்ஃப் நாமினேஷன்லாம் நாம் எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் நடந்த பிக் பாஸ் சீசனில் உங்கள் ஃபேவரட் சீசன் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.